ஹலோ விபோஸ் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா தொடர்ந்து இந்த தமிழ் சினிமா திரை பிரபலங்களுக்கான ஏராளமான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வர ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த கொரோனாவோட முதலாவது அலை ஆரம்பிச்சதுல இருந்தே பிரபலமான பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் உயிரிழந்து போனாரு இந்த கொரோனாவோட இரண்டாவது அலையில் பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் மாரடைப்பால உயிரிழந்து போனாரு அவரை தொடர்ந்து முக்கியமான பல இயக்குநர்கள் பல நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க இந்த கொரோனா காலகட்டத்திலையும் நிறைய பேர் கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி உடல்நலக்குறைவு மாரடைப்பு வயது முபு போன்ற பல காரணங்கள்னால உயிரிழந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அடிக்கடி மக்கள் மத்தியில் வெளியாகி ரசிகர்களை ரொம்ப பெரிய சோகத்தில் மூழ்கிச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வரிசையில் இந்த கொரோனா மற்றும் உடல்நலக்குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி பல பேர் பல விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போது தமிழ் சினிமாவோட மிக பிரபலமான நடிகை ஒருவர் வீட்டில் சோகமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகையாக வளம் வர்றவங்க தான் நடிகை சோபனா அவர்கள் தன்னுடைய அந்த யதார்த்தமான நடிப்பின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகையாக தன்னுடைய தடத்தை பதிச்சிருக்காங்க பல முக்கியமான திரைப்படங்களில் ஏராளமான கதாபாத்திரங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து தளபதி அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படத்திலையும் சிவா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலேயும் இவங்க நடிச்சிருக்காங்க தொடர்ந்து பல முக்கியமான கதாபாத்திரங்கள் கூட இவங்க நடிச்சிருக்காங்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உள்ளிட்ட பல பேரோட இவங்க இணைந்து பல கதாபாத்திரங்களில் நடித்து இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை சோஃபனா அவர்கள் ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நடன பயிற்சியாளராகவும் இருந்துட்டு வராங்க ஒரு நல்ல நடன அமைப்பாளரான இவங்க தன்னுடைய பள்ளியில் ஏராளமான மாணவிகளுக்கு நடன பயிற்சியும் கொடுத்துட்டு வராங்க சமீபத்தில் கூட ஒரு சில திரைப்படங்களில் முக்கியமான இளம் கதாநாயகர்களோடு இணைந்து ஒரு சில முன்னணி கதாபாத்திரங்கள் பண்ணி மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு போகிறாங்க இதுவரைக்கும் ஏராளமான பல சர்வதேச மேடைகளில் இவங்களோட நடனத்தை அரங்கேற்றியும் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடன அமைப்பாளராகவும் இவங்க வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தான் நடிகை சோபனா அவர்களுடைய வீட்டில் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் இவங்க வீட்டில் ஒரு கொள்ளை சம்பவமானது நடந்திருக்கு அந்த கொள்ளை சம்பவத்தில் இவங்களுடைய விலை உயர்ந்த செல்ஃபோனானது பறிப்போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடச்சிருக்கு ஏற்கனவே இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பித்ததில் இருந்தே ஒரு சில ஏரியாக்களில் இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகமாயிட்டு வந்தது அந்த வரிசையில் சென்னையில் முக்கியமான இடத்துல வசிச்சுட்டு வர நடிகை சோபனா அவர்களுடைய வீட்லையும் இந்த கொள்ளை சம்பவமானது நடந்து அந்த பகுதி மக்களிடையே ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவங்களுக்கு கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த இந்த நேரத்தில் அவங்களுடைய செல்ஃபோனானது பறி போயிருக்கு எதுக்காக முக்கியமாக இவங்களுடைய செல்ஃபோனை இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் ரொம்பவே அதிர்ச்சிகரமான தகவலாக மக்களுக்கு வெளியாகி தமிழ் சினிமா திரையுலகத்தில் நிறைய பேர் இவங்களுக்கான ஆறுதல் செய்திகளை சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையாளிகள் வேற எந்த நோக்கத்துக்காக அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து போலீஸார் கண்காணிச்சுட்டு வராங்க ஸோ வியூவோஸ் நடிகை சோஃபனா பார்த்தோன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்